யார் சொல்ற கொஞ்சம் கொஞ்சம் கையிடுங்க. ஒவ்வொரு பாசுரமா சொல்லலாம். சரிம்மா ஸ்டார்ட் பண்ணுங்க. அல்லினாள் நாச்சியார் திருமொழிமா. மாமா நமஸ்காரம். நாச்சியார் திருமொழி, அதான் நாச்சியார் திருமொழி. அந்த நாலாயிரத்தனையங்கள்ல திருப்பாவை ஆன உடனே அடுத்தது நாச்சியார் திருமொழி. ஐயரு திங்களும். மாமா நான் சொல்லவா? சொல்லுங்கம்மா. அல்லினாள் அல்லினாள் தாமரமேல் தாமரை மேல் ஆரணங்கே ஆர் அணங்கின் இன் துணைவி மல்லினாடாண்ட மடமயில் மடமயில் மெல்லியலாள் மெல்லியலாள் ஆயர் குலவேந்தன் ஆயர் குலவேந்தன் ஆகத்தாள் ஆகத்தாள் தென்புதுவை தென்புதுவை வேயர் பயந்த வேயர் பயந்த விளக்கு விளக்கு இன்னமுதம் இன்னமுதம் ஊட்டுகேன் ஊட்டுகேன் இங்கே வா இங்கே வா பைங்கிளியே பைங்கிளியே தென்னரங்கம் தென்னரங்கம் பாடவல்ல பாடவல்ல சீர்பெருமாள் சீர்பெருமாள் பொன்னம் சிலசேர் பொன்னம் சிலை சேர் முதலியர் வேள் முதலியர் வேள் சேரலர்கோன் சேரலர்கோன் எங்கள் குலசேகரன் எங்கள் குலசேகரன் என்றே கூறு என்றே கூறு. அடுத்து சவுந்தரராஜன் சொல்லுங்கம்மா. சவுந்தரராஜன் நமஸ்காரம். ஆரங்கெடப்பரன் அன்பர் அன்பர் கொள்ளார் என்று கொள்ளார் என்று அவர்களுக்கே அவர்களுக்கே வாரங்கொடு வாரங்கொடு உடப்பாம்பில் உடப்பாம்பில் கையிட்டவன் கையிட்டவன் மாற்றலரை மாற்றலரை வீரங்கெடுத்த வீரங்கெடுத்த செங்கோல் கொல்லிகாவலன் செங்கோல் கொல்லிகாவலன் வில்லவர் கோன் வில்லவர் கோன் சேரன் குலசேகரன் சேரன் குலசேகரன் முடிவேந்தர் சிகாமணியே முடிவேந்தர் சிகாமணியே தருச்சந்த தருச்சந்த பொழில் தழுவு பொழில் தழுவு தாரணியின் தாரணியின் துயர் தீர துயர் தீர திருச்சந்த விருத்தம் திருச்சந்த விருத்தம் செய் செய் திருமழி செய் திருமழி செய் பரன் வருமோர் பரன் வரும் ஊர் கருச்சந்தும் கருச்சந்தும் காரகிலும் காரகிலும் கமல் கோங்கும் கமல் கோங்கும் மணனாரும் மணனாரும் திருச்சந்தத்துடன் திருச்சந்தத்துடன் மருவு மருவு திருமழிசை திருமழிசை வளம்பதியே வளம்பதியே. நெக்ஸ்ட்
ஸ்ரீதர் சொல்லுங்க ஸ்ரீதர். சரி மாமா. உலகும் அழிய செய்யும், உலகும் அழி செய்யும், உள்ளுணர்ந்து உள்ளுணர்ந்து தம்மில் புலவர், தம்மில் புலவர் புகழ் கோலால், புகழ் கோலால் தூக்க தூக்க உலகு தன்னை, உலகு தன்னை வைத்தெடுத்த வைத்தெடுத்த பக்கத்தும் பக்கத்தும் மானீர் மழிசையே, மானீர் மழிசையே வைத்தெடுத்த வைத்தெடுத்த பக்கம் வலிது, பக்கம் வலிது மற்றொன்னும் மற்றொன்றும் வேண்டா வேண்டா மனமே மனமே மதில் அரங்கர், மதில் அரங்கர் கற்றினம் மேய்த்த, கற்றினம் மேய்த்த கழல் இணைக்கு, கழல் இணை கீழ் உற்ற திருமாலை, உற்ற திருமாலை பாடும் சீர், பாடும் சீர் தொண்டரடி பொடி, தொண்டரடி பொடி எம்பெருமானை, எம்பெருமானை எப்பொழுதும் பேசு, எப்பொழுதும் பேசு. அடுத்த நேரம் எடுக்கலையே, கை எடுக்கலையே. வசந்தா மாமியா சொல்றங்களா? யாரும் எடுக்கலையே. ஸ்ரீதர் கண்டினியூ பண்ணுங்க, பார்க்கலாம் அடுத்து யாரும் எடுக்கல. இந்த தமேவத்துவ தெரியும் நினைக்கிறேன்ல? இல்ல மாமா, இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் கத்துக்கிறேன். சரி, வசந்தா மாமி எடுத்திருக்கா போல் இருக்கு, சொல்லட்டும். சரி மாமா, நான் மியூட் பண்ணிக்கவா? பின்ன நான் பண்ணிக்கோங்க. ஓகே மாமி சொல்லுங்க. தமேவ மத்வா, தமேவ மத்வா பரவாசுதேவம், பரவாசுதேவம் ரங்கேசயம், ரங்கேசயம் ராஜவத், ராஜவத் அர்ஹணீயம், அர்ஹணீயம் ப்ராபோதகிம், ப்ராபோதகிம் யோக்ருத போக்ருத சூக்திமாலாம், சுக்திமாலாம் பக்தாங்கிரேணும், பக்தாங்கிரேணும் பகவந்தம், பகவந்தம் ஈடே ஈடே மண்டங்குடி, மண்டங்குடி என்பர், என்பர் மாமரையோர், மாமரையோர் மன்னிய சீர், மன்னிய சீர் தொண்டரடி பொடி, தொண்டரடி பொடி தொன்னகரம், தென்னகரம் வண்டு திணர்த்த வயல், வண்டு திணர்த்த வயல் தென்னரங்கத்து, தென்னரங்கத்து அம்மானை, அம்மானை பள்ளி உணர்த்தும், பள்ளி உணர்த்தும் பிரானுதித்தவோர், பிரானுதித்தவோர். அடுத்து யாருக்கா? யாருமே கையே எடுக்கலையே இன்னைக்கு. சரி, வேற யாருன்னா மறுபடியும் நானே சொல்லுவாமா? சரி சொல்லுங்க. அடுக்கலாம். ஆபாத சூடம், ஆபாத சூடம். ஓ சரி மாமா, வசந்தா மாமி வந்துட்டா, நான் மியூட் பண்ணிக்கிறேன். வேற நரசிம்மன் அப்படி யாரோ எடுத்திருக்கா மா? இப்ப நரசிம்மன் சொல்றாரு, பாக்கலாம். ஆபாத சூடம், ஆபாத சூடம் அனுபூ, ஒரு தடவை சொல்லுமா? அனுபூய,
ஹரிம்ஷயானம் மத்யே கவேர துஹிதுஹ மத்யே கவேர துஹிதுஹ முதிராந்தராத்மா முதிராந்தராத்மா அத்ருஷ்டதாம் அத்ருஷ்டதாம் நயனயோஹ நயனயோஹ விஷயாந்தராணாம் விஷயாந்தராணாம் யோனிஷ்சிகாய யோனிஷ்சிகாய மனவை மனவை முனிவாகனந்தம் முனிவாகனந்தம் காட்டவே காட்டவே கண்டபாதம் கண்டபாதம் கமலம் கமலம் நல்லாடையுந்தி நல்லாடையுந்தி தேட்டரும் தேட்டரும் உதரபந்தம் உதரபந்தம் திருமார்பு திருமார்பு கண்டம் செவ்வாய் கண்டம் செவ்வாய் வாட்டமில் வாட்டமில் கண்கள் மேனே கண்கள் மேனி முனியேறி முனியேறி தனிபுகுந்து தனிபுகுந்து பாட்டினால் பாட்டினால் கண்டு வாழும் கண்டு வாழும் பாணர்தாள் பாணர்தாள் பரவினோமே பரவினோமே அவிதித அவிதித விஷயாந்தரஹ விஷயாந்தரஹ ஷடாரேஹே ஷடாரேஹே உபனிஷதாம் உபனிஷதாம் உபகான மாத்திர போகஹ உபகான மாத்திர போகஹ அபிச அபிச உணவசாத் உணவசாத் ததேகசேஷி ததேகசேஷி மதுரகவிஹி மதுரகவிஹி ஹ்ருதயே ஹ்ருதயே மமாவிரஸ்து மமாவிரஸ்து ஸ்ரீதர் சொல்லுங்க சார். சரி மாமா. சொல்லுங்க. வேறொன்றும் வேறொன்றும் நானறியேன் நானறியேன் வேதம் தமிழ் செய்த வேதம் தமிழ் செய்த மாறன் ஷடகோபன் மாறன் ஷடகோபன் வன்குருகூர் வன்குருகூர் ஏரங்கள் ஏரங்கள் வாழ்வாமென்றேத்தும் வாழ்வாமென்றேத்தும் மதுரகவியார் மதுரகவியார் எம்மையாழ்வார் எம்மையாழ்வார் அவரே அரண் அவரே அரண் கலையாமி கலையாமி கலித்வம்சம் கலித்வம்சம் கவிம் கவிம் லோகதிவாகரம் லோகதிவாகரம் யஸ்ய கோபிஹி யஸ்ய கோபிஹி பிரகாஷாபிஹி பிரகாஷாபிஹி ஆவித்யம் ஆவித்யம் நிஹதம் தமஹ நிஹதம் தமஹ வாழி பரகாலன் வாழி பரகாலன் வாழி கலிகன்றே வாழி கலிகன்றி வாழி குறையலூர் வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழிய வாழியரோ மாயோனை வாழ்வலியால் வாழ்வலியால் மந்திரங்கொள்
மந்திரங்கொள் மங்கையர் கோன் மங்கையர் கோன் தூயோன் தூயோன் சுடர்மானவேல் சுடர்மானவேல் வேறு என்ன சவுந்தரான்னு சொல்றங்களாமா? அடி சொல்றேன் மாமா. ஆ சொல்லு. நெஞ்சுக்கிருள்கடி நெஞ்சுக்கு இருள் கடி தீபம் தீபம் அடங்கா அடங்கா நெடும்பிறவி நெடும்பிறவி நஞ்சுக்கு நஞ்சுக்கு நல்ல அமுதம் நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் தமிழ் நன்னூல் துறைகள் துறைகள் அஞ்சுக்கிலக்கியம் அஞ்சுக்கு இலக்கியம் ஆரணசாரம் ஆரணசாரம் பரசமய பரசமய பஞ்சுக்கனலின் பஞ்சுக்கனலின் பொறி பொறி பரகாலன் பரகாலன் பனுவல்களே பனுவல்களே எங்கள் கதியே எங்கள் கதியே இராமானுசமுனியே இராமானுசமுனியே சங்கை கெடுத்தாண்ட சங்கை கெடுத்தாண்ட தவராசா தவராசா பொங்கு புகழ் பொங்கு புகழ் மங்கையர் கோன் மங்கையர் கோன் ஈந்த மறை ஆயிரம் மறை ஆயிரம் அனைத்தும் அனைத்தும் தங்கு மனம் தங்கு மனம் நீ எனக்கு தா நீ எனக்கு தா தன்யாஸ்மி சார். இதுல வரிசையாக நாம் பார்க்க போனால் முதல்ல நமக்கு ராமானுஜயா பாத்திரம் ஞான வைராக்கிய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாச்சாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் என்ற முதல் தனியன் ராமானுஜர் ஆத்ரேய ராமானுஜர் சுவாமி தேசிகனுடைய அம்மா மாதுளர் அவருடைய தயைக்கு பாத்திரமானவர் ஞான வைராக்கிய பூஷணம் நல்ல ஞானமுடையவர் வைராக்கியத்தையும் உடையவர் ஸ்ரீமத் வெங்கடநாதாரியம் சுவாமி தேசிகனுடைய திருநாமம் வெங்கடநாதன் திருநாமம் ஆக வெங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் அப்பேற்பட்ட சுவாமி வேதாந்த தேசிகரை வணங்குகிறேன்றது முதல் தனியல் இது எல்லாருக்கும் தெரியும் ஆனத்தினால சொல்லிக் கொடுக்குற மொட்டை மொதட்டக்கா தெலுங்குக்காரா யாரும் இல்லை இல்ல ரெண்டு ஆச்சாரிய ஸ்ரீதேவி மல்லேஸ்வரி அவர்கள் பகவந்துடு ஆச்சாரியுని అలా ఈ లోకంలో అవతరింపజేశాడు అటువంటప్పుడు రామానుజుల దయాపాత్రం అన్నప్పుడు వేదాంత దేశకుల వారి యొక్క గురువులు ఆత్రేయ రామానుజులు వారి యొక్క మేనమామ మేనమామ యొక్క కృపకు పాత్రులైన వారు జ్ఞానం వైరాగ్యం ఈ రెండు కలవారు వెంకటనాథుడు అని నామాన్ని కలిగినటువంటి వేదాంత దేశకుల వారిని నేను నమస్కరిస్తున్నాను అని మొదటి తనియన్ రెండవ తనియంలో లక్ష్మీనాథ సమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్య పర్యంతం వందే గురు పరంపర ఇది చాలా ముఖ్యమన్నమాట లక్ష్మీనాథుడు సాక్షాత్ శ్రీయప్పది అయినటువంటి శ్రీమన్నారాయణుడు అటువంటి లక్ష్మీనాథ సమారంభాం అంటే దివ్య దంపతులైనటువంటి లక్ష్మీనాథుల నుండి ప్రారంభమై నాథయామున మధ్యమాం శ్రీమన్నాథమునులు అనేటువంటి రంగనాథమునులు
యామునాచారులు అనేటువంటి ఆడవందారులు ఆ మధ్యలో వీళ్ళు మధ్యలో ఉండగా అస్మదాచార్య పర్యంత మన ఆచార్యుల వరకు ఉండేటువంటి గురు పరంపరని నమస్కరిస్తున్నాను అని అర్థం. అంటే భగవంతుడు మనకు ప్రధాన మొట్టమొదటి ఆచార్యుడు ఎవరు అంటే భగవంతుడే అన్నమాట. కమపి ఆద్యం గురువు ముందే అన్నారు దేశికుల వారు. అందువల్ల మొట్టమొదటి గురువైనటువంటి ఆ స్వామిని అంటే పురుషోత్తముణ్ణి నమస్కరించి, తరువాత నాథ యామునులు, మధ్యలో ఎంతో మంది ఆచార్యులు వచ్చారు. మనకు మొట్టమొదటి ఆచార్యులు భగవంతుడు, తర్వాత అమ్మవారు, తర్వాత విశ్వక్సేనుల వారు, తర్వాత నమ్మాళ్ళవార్లు, ఇలా నాథముని, ఆడవందారు, ఉయ్యక్కొండారు, మణక్కాలు నంబి అలా చెప్పుకుంటూ భగవద్ రామానుజులు, వేదాంత దేశికుల వారికి ఉన్నటువంటి ఈ ఆచార్య పరంపరని మన యొక్క సమాశ్రణ ఆచార్యులు, మన యొక్క భరణ్యాసాచారు వారి వరకు నమస్కరిస్తున్నాను అని చెప్పి ఈ గురు పరంపర నమస్కారం చేస్తున్నారు. లక్ష్మీనాథ సమారంభం ఎంటర్ తొడంగి అంద సర్వేశ్వరనాయుడు కూడియ శ్రీమన్ నారాయణన్ మహాలక్ష్మియోட எப்பொழுதுமே இருப்பார். அப்பேற்பட்ட அந்த திவ்ய தம்பிதர்கள் மூலமாக அங்கு ஆரம்பித்து நாத யாமுன மத்தியமாம் நாதமுனிகள் என்று சொல்லப்படுகிற ஸ்ரீரங்கநாதமுனி, ஆடவந்தார் என்று சொல்லப்படுகிற யாமுனாச்சாரியர், இவர்கள் நடுவிலே இருக்க அஸ்மத ஆச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம், அதாவது நம் ஆச்சாரியர் வரலையும் இருக்கின்ற குரு பரம்பரையை நான் வணங்குகிறேன் என்று சாதிக்கிறார். நம்ம சம்பிரதாயத்துல முதல் ஆச்சாரியன் எம்பெருமான் தான், பிறகு தாயார் பெரிய பிராட்டி, அதற்கு பிறகு விஸ்வக்சேனர் நம்மாழ்வார், இந்த மாதிரி நாதமுனி, ஆடவந்தார், மணக்கால் நம்பி, உய்யக்கொண்டார், பகவத் ராமானுஜர், சுவாமி தேசிகன், இவ்வளவு வல்லம் வரக்கூடிய ஒரு ஆச்சாரிய பரம்பரை. அந்த பரம்பரையை, குரு பரம்பரையை நான் வணங்குகிறேன் என்று இரண்டாவது ஸ்லோகத்துல சொல்ற. மூன்றாவது, யோனித்யமச்சுத பதாம்பது யுக்ம ருக்ம அப்படின்னு சொல்லும் பொழுது, யார் நித்தியம் எப்பொழுதுமே அச்சுத பதம் எம்பெருமாடைய திருவடிகள் என்கின்ற பதாம்புஜ யுக்ம ருக்ம அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த திருவடிகள் எனப்படுகிற ஒரு ஆச்சரியமான பொன், அதுல வியாமோ வியாமோகதா ததிதராணி, எம்பெருமானாருடைய பொன்னான இருக்கக்கூடிய திருவடிவாரங்களை யார் பற்றுகிறார்களோ அவர்களுக்கு மீதி இதராணி திருநாயவேன், மீதி எல்லாமே ஒரு புல்லு போலையா எல்லாத்தையுமே அவா தூக்கி போட்டுறா. திருநாயமேனே அஸ்மத் குரோஹோ, நமக்கு எல்லாருக்குமே குருவா இருக்கக்கூடிய பகவதா அஸ்ய தயைக சிந்தோஹோ, தயா அப்படின்னு சொல்லும் பொழுது கருணை கடலா இருக்கக்கூடிய நம்மி ராமானுஜன், அந்த ராமானுஜஸ்ய சரணவு சரண சரணம் பிரபத்தியே, அந்த எம்பெருமானாருடைய திருவடிகளிலே நான் சரணாகதி பண்ணுகிறேன் என்று மூன்றாவது தனியின் ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். யஹா நித்தியம் அச்சுத, எல்லப்படு கூட ஆ அச்சுத பதாம்புஜ யுக்மருக்ம, அண்டே வாஸ்தவமா நான் சொல்றேன், எம்பெருமானாருடைய திருவடி அச்சுத பதாம்புஜ யுக்மருக்மன்னு சொன்னதுமே கொஞ்சம் மாறுபட்டிருக்கு. எம்பெருமானுடைய திருவடிகள் பொற்கு பொன்னான திருவடிகளை தான் வியாமோகம் எப்பொழுதுமே நினைத்து கொண்டிருக்கிற எம்பெருமானார் மீது எல்லாவற்றுமே திருணீகரமாக அவர் பண்ணிட்டார், புல்லாக பாவித்தார். ஆக அச்சுத பதாம்புஜை யுக்மருக்மா என்று சொல்லும் பொழுது எம்பெருமானுடைய திருவடிகள் சொல்லிக்கணும், எம்பெருமானாருடைய திருவடிகள் இல்லாங்க. எவரைத்தே எல்லப்புடு கூட பகவந்துனி யொக்க ஆ பங்காரு பாத பத்மமுல எந்து வியாமோகாண்ணி பொந்தி మిగతా విషయములందు ఒక త్రిణీకార భావం, అంటే అన్నింటినీ కూడా ఒక త్రిణీకారం అంటే తృణం అంటే గడ్డి అనమాట, గడ్డిపోచవలే భావిస్తూ అస్మద్గురోహో మనకందరికీ కూడా గురువైనటువంటి భగవతోస్తే దయైక సింధోహో దయాసముద్రుడుగా భావింపబడేటువంటి మన రామానుజుల వారి యొక్క చరణవు శరణం ప్రపద్దే, రామానుజుల యొక్క చరణారవిందవలయందు ఎల్లప్పుడూ కూడా శరణాగతి చేస్తున్నాను చెప్పడం.
తర్వాత మాత పిత యువతయ తనయా విభూతి సర్వం యదేవ నియమేన మదన్వయానా ఆద్యసన కులపతేర్ వకుడాభిరామం శ్రీమత్ తదంగ్రిగుణం ప్రణమామి మూర్ధనా. తల్లియు తండ్రియు అన్నియు దైవమే. మాత పిత యువతయ తనయా విభూతి సర్వం యదేవ నియమేన. ఏదైనా కూడా భగవంతుని యొక్క ఆజ్ఞ లేనిదే కదలదు. అంచేత ఆద్యసన మనకందరికీ కూడా మొట్టమొదటి కులపతి అయినటువంటి వకుడాభిరామం అంటే పొగడమాల, ఆ పొగడ పువ్వు ఉందే దాన్ని ధరించుకుంటా వకుడాభరణం వందే జగదాభరణం అని మన రీతిగా అటువంటి వకుడాభిరామైనటువంటి శ్రీమత్ తదంగ్రీవణం అంటే నమ్మాళ్ వకుడాభరణం అంటే నమ్మాళ్వారు, నమ్మాళ్వార్ల యొక్క ఆ పాద పద్మముల యందు ఎల్లప్పుడూ కూడా శిరసా నమస్కరిస్తాను అని నాలుగవ శ్లోకానికి తాత్పర్యం. ఎల్లామే ఎంబెరుమాన్ தான் தாய் தாயாய் தந்தையாய் மக்களாய் மத்துமாய் முத்துமாய் என்றவாறு எல்லாருமே எல்லாமே எம்பெருமான் என்று நினைத்துக்கொண்டு யாருடைய ஒரு நியமனத்தாலேயே இந்த லோகங்கள்லாமே நடந்து கொண்டிருக்கின்றதோ ஆத்யசன குலபதே வகுடாபிராம் அப்பேற்பட்ட அந்த எம்பெருமானுடைய திருவடிகளை யார் வந்து எப்பொழுதுமே பாவித்து கொண்டிருக்கிறார்களோ அப்படிப்பட்ட வகுடம் என்கிற புஷ்ப விசேஷத்தை தரித்து கொண்டவராக இருக்கக்கூடிய குலபதியா இருக்க குலபதியா அவர் பெரிய சீஃப் அவருடைய ஸ்ரீமத் ததங்கை வளம் பிரணமாவை போர்ந்த அவருடைய திவ்ய திருவடி வாரங்கள்ல எப்பொழுதுமே நான் வந்து சரணாகதி பண்றேன் என்பதாக நாலாவது ஸ்லோகத்துல கூறுற. ஐந்தாவது ஸ்லோகத்துல பூதம் சரஷ்ட இங்க வந்து ஆழ்வார்கள் எத்தனை பேர் அவரை பத்தி சொல்றார். பூதம் பூதத்தாழ்வார் சரஹ பொய்கை ஆழ்வார் மகதாஹ்வய பேயாழ்வார் பட்டநாதர் விஷ்ணுஜித்தர் அதாவது பெரியாழ்வார் ஸ்ரீ பக்திசாரர் திருமழிசையாழ்வார் குலசேகரர் குலசேகராழ்வார் யோகி வாகான் திருப்பானாழ்வார் பக்தாங்கிரேணு தொண்டரடிப்புடி ஆழ்வார் பரகாலன் திருமங்கை ஆழ்வார் யதீந்திரர் ராமானுஜர் மிஸ்ரான் ஒருத்தர் ஸ்ரீமத் பராங்குஷமுனி பராங்குஷமுனி என நம்மாழ்வார் இவர்களை நாம் வணங்குகிறேன் என்று இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம். இங்க வந்து ஆழ்வார்கள் மட்டுமல்ல ஆச்சாரியனை இங்க சேர்த்திருக்கா, யதீந்திர மிஸ்ரான் அப்படின்லாம் சேர்த்திருக்கா. இங்க வந்து ஆண்டாள் ஸ்ரீ சப்தத்தினால ஆண்டாளை கூறுகிறார்கள் என்பதாக. ఈ శ్లోకంలో ఆళ్వారులో యొక్క ఆ సంప్రదాయం ఏదైతే ఉందో వారిని అందరూ కూడా స్మరిస్తూ ఉన్నారు. భూదత్తాళ్వార్లు సరహా ఇక్కడ వచ్చి పొయ్యి ఆళ్వార్లు మహదాహ్వయ పేయాళ్వార్లు భట్టనాథులు మనకు పెరియాళ్వార్లు అలాగే భక్తి సారహ అనే త్రిమూర్షి ఆళ్వారు కులశేఖర ఆళ్వార్లు యోగి వాహాన్ తిరుప్పాణాళ్వార్లు అదే ప్రకారం ఇక్కడ భక్తాంగ్రిరేణ తొండరడిపుడి ఆళ్వార్లు పరకాలహ అని త్రిమంగయ ఆళ్వార్లు యతీంద్రహు మిశ్రా శ్రీమత్ పరాంకుశమని అక్కడ గోదాదేవి అలాగే పరాంకుశమని అంటే నమ్మాళ్వార్లు వీళ్ళకి అందరికీ కూడా నమస్కారం చేస్తున్నాను అని చెప్పి ఈ శ్లోకం యొక్క తాత్పర్యం. ఇలా ఈ ఐదు శ్లోకాలు ఈనాటితో ముగించాయి. మళ్ళీ తర్వాత వేరే మిగతా అంతా కూడా దాని తాత్పర్యాలు మళ్ళీ చెప్పుకుంటా. ఓకే, నమస్కారం.